வெல்கம் டு தன்விகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சப்ரைஸ் தன்விகா சமையலில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் சின்ன வெங்காயத்தை நீட் நீட்டாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சின்ன வெங்காயமும் தக்காளியும் இப்போது சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும் அதுக்கு பிறகு நம்ம தக்காளியை சேர்த்து அது கூடவே வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் நான் இஞ்சி இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக இப்போ வெங்காயத்தை வத ஓரளவுக்கு வதங்கிருக்கு இந்த டைமில் நம்ம த கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும் அது கூடயே தக்காளி சேர்த்துறேன் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம பேஸ்டெல்லாம் சேர்க்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு வதக்காச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன் புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அப்புறம் கடைசியாகவும் கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போது நான் சிக்கன் மசாலா சேர்க்குறேன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த காய்கறியெல்லாம் வதங்குற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிற அளவுக்கு இப்போது நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவை இப்போ இந்த டைமில் வதக்கும் போது சேர்த்து வதக்குனீங்கன்னா இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போது நம்ம நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன் சிக்கன் கழுவி அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம உடனே தண்ணி சேர்க்க தேவையில்லை இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் சிக்கன் தண்ணி விடும் அதனால உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வச்சிடலாம் ஓரளவுக்கு வெந்த பிறகு சிக்கனுக்கு நான் உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம இதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு முடி தேங்காய் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் மிளகு வேணாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பவுடராகவும் சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் அரைச்சி நான் இதில் ஊற்றிடுறேன் எல்லா தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட நான் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு சிக்கன் தண்ணி விடும் நான் ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன் இப்போ சிக்கன் கொஞ்சம் வெந்த பிறகு நல்லா தண்ணி விட்டுரும் பாருங்க இப்போது இந்த மாதிரி இருக்குது சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் இது மாதிரி மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம குழம்பு கொதிக்க விடணும் என்ன பிரிஞ்சு வத்துணும்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு அர்த்தம் மேலே கொத்தமல்லி லைட்டாக தூவி விடுறேன் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கெட்டியாயிடும் இப்போ காமிக்கிற பாருங்க குழம்பு எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு இதை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தோசை சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே இது சேர்த்து சாப்பிட்லாம் சாப்பாட்டு கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம் இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ